Hi friends, welcome to Classy Indian Cooking. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். பேர்ட்ஸ் நெஸ்ட் ரெசிபி. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பார்த்தாலே ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் கிளாசி இந்தியன் குக்கிங்கை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கூடவே இன்ஸ்டாகிராமில் இந்த ஐடியில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பேர்ட்ஸ் நெஸ்ட் ரெசிபி ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ரெண்டு உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அது கூட ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இதுக்கு 2 டீஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் ஒன்று ஒன்றா சேர்க்கணும். ஃபஸ்ட்டு கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியாக கரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இப்போது இந்த உருளைக்கிழங்கு மிக்சரை நம்ம உருட்டிட்டு ஃப்ளாட்டாக தட்டி நடுவில் வந்து இந்த எக்ஸ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி கொஞ்சம் குழியாக பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி நீங்கள் நடுவில் குழி பண்ணிவிட்டு இந்த மைதா மாவு மிக்சரில் நல்லா டிப் பண்ணிடணும். இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸில் அடுத்தது ரோல் பண்ண போகிறோம். பிரெட் க்ரம்ஸ் நம்ம வீட்டிலே பண்ணலாம். தோசைக்கல்லில் பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டுடலாம். இப்போது திருப்பி மைதா மாவுலேயே டிப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவில் இதை வந்து ஃபுல்லாக கோட் பண்ணிடணும். இதுதான் நமக்கு நெஸ்ட் மாதிரி வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தட்டி நடுவில் வந்து ஹோல் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ண எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு ஒரு ஜல்லி கரண்டியில் வச்சு மெதுவாக எண்ணெயில் டிப் பண்ணி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஜல்லி கரண்டியில் வச்சு மெதுவாக மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்மளோட நெஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கொழுக்கட்டை மாவு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை சுடுதண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஒரு ஃபைன் டவ்வாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். கொழுக்கட்டை மாவு இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை எக்ஸ் மாதிரி வர்றதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து நல்லா ஒரு பால்ஸாக ரவுண்டாக அழகாக இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு பாயில் பண்ண போகிறோம். இல்லை எண்ணெய் தொடச்சிட்டு நம்ம இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளோட நெஸ்டில் வைக்கிறதுக்கான எக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதை நம்ம நெஸ்டில் வச்சோன்னா எக்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். இதை நம்ம தனியாகவும் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேர்ட்ஸ் நெஸ்ட் ஸ்நாக் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸோட ரொம்பவே எம்மியாக இருக்கும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.